வெல்கம் டு எஸ்ஏஐஎஸ் அகாடமி. ஸோ நம்ம ஏற்கனவே நம்ம டெஸ்ட்டு 16 டெஸ்ட் பார்த்துருக்கோம் இல்லைங்களா. ஸோ இன்றைக்கி நம்ம 17வது டெஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ இந்த டெஸ்ட்டு முழுக்க முழுக்க 7வது புக்கிலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு 50 கேள்விகள். ஸோ முதல் கேள்வி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், மொழியின் முதல் நிலை பேசுதல் டேஸ் ஆகினவம். ஆப்ஷன் ஏ படித்தல், ஆப்ஷன் பி கேட்டல், ஆப்ஷன் சி எழுதுதல், ஆப்ஷன் டி வரைதல். செகண்ட் ஒன், அருள்நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் என்ற அடிகளில் இடம்பெற்றுள்ளவை எவை. ஆப்ஷன் ஏ மோனை எதுகை, ஆப்ஷன் பி ஈபு மோனை, ஆப்ஷன் எதுகை, ஆப்ஷன் சி எதுகை ஈபு, ஆப்ஷன் டி மோனை ஈபு. தேர்ட் ஒன், திராவிட மொழியான தமிழில் இருந்து பிரிந்து சென்ற கிளை மொழிகளில் பொருத்தமற்றது. ஆப்ஷன் ஏ தெலுங்கு, ஆப்ஷன் பி மலையாளம், ஆப்ஷன் சி மராத்தி, ஆப்ஷன் டி கன்னடம். நாலாவது கேள்வி, எடுத்தல் படுத்தல் நலிதல் உழைப்பின் உழப்பில் திரிபும் இடம்பெற்றுள்ள நூல். ஆப்ஷன் ஏ நாலடியார், ஆப்ஷன் பி திருக்குறள், ஆப்ஷன் சி நன்னூல், ஆப்ஷன் டி தொல்காப்பியம். எண்ணப்படுவது நினைக்கப்படுவது கனவு காணப்படுவது ஆகியவனையும் மொழியாகும் என கூறியவர். ஆப்ஷன் ஏ உடுமலை நாராயணகவி, ஆப்ஷன் பி பேரறிஞர் அண்ணா, ஆப்ஷன் சி பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரனார், ஆப்ஷன் டி மு வரதராசனார். சிக்ஸ்த் ஒன், எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிட வேண்டும் என்ற இலக்கண நூல் புதிதாக இயற்றுதல் வேண்டும் என்ற அடிகளை பாடியவர். ஆப்ஷன் ஏ மக்கள் கவிஞர், ஆப்ஷன் பி நாமக்கல் கவிஞர், ஆப்ஷன் சி மகாகவி பாரதியார், ஆப்ஷன் டி பாவேந்தர் பாரதிதாசன். டாஸ் என்னும் எழுத்தை தொடர்ந்து வரும் இடைத்தொடர் குற்ற எழுகிறம் சொற்கள் இல்லை. யூ ஆப்ஷன் ஏ யூ, ஆப்ஷன் பி இல், ஆப்ஷன் சி இல், ஆப்ஷன் டி இல். எட்டாவது கேள்வி, பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம். ஆப்ஷன் ஏ கலம்பகம், ஆப்ஷன் பி பரிபாடல், ஆப்ஷன் சி பரணி, ஆப்ஷன் டி அந்தாதி. நைன்த் ஒன், பகுத்தறிவு கவிராயர் என புகழப்படுபவர். ஆப்ஷன் ஏ பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம், ஆப்ஷன் பி உடுமலை நாராயணகவி, ஆப்ஷன் சி நாமக்கல் கவிஞர், ஆப்ஷன் டி சுரத்தா. பத்தாவது கேள்வி, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர். ஆப்ஷன் ஏ நாமக்கல் கவிஞர், ஆப்ஷன் பி தாரா பாரதி, ஆப்ஷன் சி பாரதிதாசன், ஆப்ஷன் டி பாரதியார். லெவன்த் ஒன், தமிழ்நாட்டின் இரண்டாவது மிகப்பெரிய காப்பகம் முண்டந்துறை புலிகள் காப்பகம் பரப்பளவு எவ்வளவு. ஆப்ஷன் ஏ 691 சதுர கிலோமீட்டர், ஆப்ஷன் பி 895 சதுர கிலோமீட்டர், ஆப்ஷன் சி 995 சதுர கிலோமீட்டர், ஆப்ஷன் டி 795 சதுர கிலோமீட்டர். பன்னெண்டாவது கேள்வி, நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி. ஆப்ஷன் ஏ பாரதியார், ஆப்ஷன் பி பாரதிதாசன், ஆப்ஷன் சி நாமக்கல் கவிஞர், ஆப்ஷன் டி சுரதா. பதிமூணாவது கேள்வி, எந்த ஆற்றின் நடுவே உள்ள தீவில் 30 ஆண்டுகள் தனது கடின உழைப்பால் ஜாதவ் பயங் ஒரு காட்டை உருவாக்கினார். ஆப்ஷன் ஏ கங்கை, ஆப்ஷன் பி யமுனை, ஆப்ஷன் சி சரஸ்வதி, ஆப்ஷன் டி பிரம்மபுத்ரா. பதினாலாவது கேள்வி, அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் என்ற பாடலில் நாவல் பணத்திற்கு உண்மையாக கூறப்படுவது எது. ஆப்ஷன் ஏ கோழி முட்டை, ஆப்ஷன் பி கோழி குண்டு, ஆப்ஷன் சி அத்திப்பழம், ஆப்ஷன் டி முழு நிலா. பதினைந்தாவது கேள்வி, வாயில் என்ற சொல்லை பேச்சு வழக்கில் வழங்குவது. ஆப்ஷன் ஏ மறுவு, ஆப்ஷன் பி இலக்கண போலி, ஆப்ஷன் சி இலக்கணமுடையது, ஆப்ஷன் டி இடக்கர் அடக்கல். பதினாறாவது கேள்வி, பசுமன் முத்துரமலிங்க தேவர் இம்மண்ணுலகில் வாழ்ந்த நாட்கள் எத்தனை. ஆப்ஷன் ஏ 2085, ஆப்ஷன் பி 20,095, ஆப்ஷன் சி 20,065, ஆப்ஷன் டி 20,075. பதினேழாவது கேள்வி, வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் என கூறியவர் யார். ஆப்ஷன் ஏ சுரதா, ஆப்ஷன் பி முத்துராமலிங்க தேவர், ஆப்ஷன் சி கம்பர், ஆப்ஷன் டி திருவள்ளுவர். பதினெட்டாவது கேள்வி,
பெருமானற்ற படையின் பாட்டுடை தலைவன், ஆப்ஷன் ஏ நல்லியக்கோடன், ஆப்ஷன் பி நன்னன் சே நன்னன், ஆப்ஷன் சி தொண்டைமான் இளந்திரையன், ஆப்ஷன் டி பாண்டியன் நெடுஞ்செழியன். 19வது கேள்வி, புலால் நாற்றம் உடையதாக அகனானோறு கூறுவது. ஆப்ஷன் ஏ நாவாய், ஆப்ஷன் பி வானம், ஆப்ஷன் சி கடல், ஆப்ஷன் டி காற்று. வானம் ஊன்றிய மதலை போல. ஆப்ஷன் ஏ நக்கீரன், ஆப்ஷன் பி கடியலூர் உருத்திர கண்ணனார், ஆப்ஷன் சி மருதன் இளநாகனார், ஆப்ஷன் டி நல்லூர் நத்தத்தனார். 21வது கேள்வி, முன்னீர் வழக்கம் என்று கூறுகின்ற நூல் எது? ஆப்ஷன் ஏ பட்டினப்பாலை, ஆப்ஷன் பி அகனானூறு, ஆப்ஷன் சி திருக்குறள், ஆப்ஷன் டி தொல்காப்பியம். 22வது கேள்வி, பூம்புகார் துறைமுகத்தில் கப்பல் மூலம் ஏற்றுமதி இறக்குமதி ஆகியவை செய்யப்பட்டன என்று கூறும் நூல். ஆப்ஷன் ஏ பட்டினப்பாலை, ஆப்ஷன் பி பதிற்றுப்பத்து, ஆப்ஷன் சி அகனானூறு, ஆப்ஷன் டி புறநானூறு. 23வது கேள்வி, பழவகைகள் பெயர்கள் கீழ்கண்ட எந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளன? ஆப்ஷன் ஏ பதிற்றுப்பத்து, ஆப்ஷன் பி அகனானூறு, ஆப்ஷன் சி சேந்தன் திவாகரம், ஆப்ஷன் டி புறநானூறு. 24வது கேள்வி, வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி என்ன? ஆப்ஷன் ஏ மலையாளம், ஆப்ஷன் பி கன்னடம், ஆப்ஷன் சி சமஸ்கிருதம், ஆப்ஷன் டி தெலுங்கு. 25வது கேள்வி, பத்து பாட்டு நூல்களில் இடம்பெறாத நூல் எது? ஆப்ஷன் ஏ குறிஞ்சிப்பாட்டு, ஆப்ஷன் பி முல்லைப்பாட்டு, ஆப்ஷன் சி பட்டினப்பாலை, ஆப்ஷன் டி பதிற்றுப்பத்து. 26வது கேள்வி, பத்து பாட்டில் கடியலூர் உருத்திர கண்ணனார் இயற்றிய நூல். ஆப்ஷன் ஏ பதிற்றுப்பத்து, ஆப்ஷன் பி பட்டினப்பாலை, ஆப்ஷன் சி பொருணர் ஆற்றுப்படை, ஆப்ஷன் டி சிறுபான் ஆற்றுப்படை. 27வது கேள்வி, இன்பத்தமிழ் கல்வி என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல். அழகின் சிரிப்பு, குடும்ப விளக்கு, பாரதியார் கவிதைகள், பாரதிதாசன் கவிதைகள். 28வது கேள்வி, பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்வோம் என்று கூறியவர் ஆப்ஷன் ஏ பாரதியார், ஆப்ஷன் பி பாரதிதாசன், ஆப்ஷன் சி திருவள்ளுவர், ஆப்ஷன் டி முனுசாமி. 29வது கேள்வி, நாலும் இரண்டும் சொல்லுக்குறுதி என்ற தொடரின் நாளும் கூறுவது. ஆப்ஷன் ஏ திருக்குறள், ஆப்ஷன் பி நாலடியார், ஆப்ஷன் சி நான்மணிக்கடியே, ஆப்ஷன் டி திருவள்ளுவ மாலை. 30வது கேள்வி, தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழி எழுத்துக்களின் எண்ணிக்கை யாது? ஆப்ஷன் ஏ 6, ஆப்ஷன் பி 4, ஆப்ஷன் சி 2, ஆப்ஷன் டி 8. 31வது கேள்வி, நன்னூல் என்ற இலக்கண நூலை எழுதியவர் யார்? ஆப்ஷன் ஏ சமண முனிவர், ஆப்ஷன் பி தொல்காப்பியர், ஆப்ஷன் சி பவணந்தி முனிவர், ஆப்ஷன் டி பாரதம் பாடிய பெருந்தேவனார். 32வது கேள்வி, கனவு என்னும் இலக்கிய இதழை நடத்தியவர் ஆப்ஷன் ஏ தேனரசன், ஆப்ஷன் பி கலாப்ரியா, ஆப்ஷன் சி சுப்ரபாரதி மணியன், ஆப்ஷன் டி மேத்தா. 33வது கேள்வி, நன்னூலின்படி தமிழில் உள்ள ஒரே ஓரெழுத்து ஒரு மொழிகளின் எண்ணிக்கை யாது? ஆப்ஷன் ஏ 46, ஆப்ஷன் பி 44, ஆப்ஷன் பி 40, ஆப்ஷன் டி 42. 34வது கேள்வி, பள்ளிகள் மறுபிறப்பு என்ற கதையை எழுதியவர் யார்? ஆப்ஷன் ஏ சுப்ரபாரதி மணியன், ஆப்ஷன் பி சுப்ரமணி பாரதி, ஆப்ஷன் சி தேனரசன், ஆப்ஷன் டி சுப்ரத்தினதாசன். 35வது கேள்வி, பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது. ஆப்ஷன் ஏ கிளி, ஆப்ஷன் பி மயில், ஆப்ஷன் சி குயில், ஆப்ஷன் டி காகம். 36வது கேள்வி, பிஸ்ராந்தியார் எந்த வகையான நூல்? ஆப்ஷன் ஏ கதை நூல், ஆப்ஷன் பி கற்றை நூல், ஆப்ஷன் சி நாடக நூல், ஆப்ஷன் டி கவிதை நூல். 37வது கேள்வி, எதனால் தீமை உண்டாகும் என வள்ளுவர் கூறுகிறார்? ஆப்ஷன் ஏ செய்யத்தகுந்த செயல்களை செய்யாமல் இருப்பதால், செய்யத்தகுந்த செயல்களை செய்வதால், செய்யத்தகாத செயல்களை செய்யாமல் இருப்பதால், எதுவும் செய்யாமல் இருப்பதால். 38வது கேள்வி, தஞ்சை சரஸ்வதி மகால் எந்த ஆண்டு முதல் இயங்கி வருகிறது? ஆப்ஷன் ஏ 1122, ஆப்ஷன் பி 1102, ஆப்ஷன் சி 1112, ஆப்ஷன் டி 1132. 39வது கேள்வி,
1869இல் தொடங்கப்பட்ட கீழ்த்திசை நூலகம் தற்போது சென்னையில் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் எந்த தளத்தில் எங்கே இருக்கிறது? ஆப்ஷன் ஏ 5வது, ஆப்ஷன் பி 6வது, ஆப்ஷன் சி 7வது, ஆப்ஷன் டி 8வது. 40வது கேள்வி, தமிழின் 2வது தலைநகரமாக விளங்கிய இடம்? ஆப்ஷன் ஏ மதுரை, ஆப்ஷன் பி திருநெல்வேலி, ஆப்ஷன் சி திருச்சி, ஆப்ஷன் டி தென்மதுரை. 41வது கேள்வி, திருநெல்வேலி பகுதியை வளம் மிக்க செய்யுமாறு வருவது? ஆப்ஷன் ஏ பாலாறு, ஆப்ஷன் பி தென்பெண்ணை, ஆப்ஷன் சி வைகை, ஆப்ஷன் டி தன்பொருணை. 42வது கேள்வி, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இக்குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணியை குறிப்பிடுக. ஆப்ஷன் ஏ வேற்றுமை அணி, ஆப்ஷன் பி இல்பொருள் உவமை அணி, ஆப்ஷன் சி எடுத்துக்காட்டு உவமை அணி, ஆப்ஷன் டி உவமை அணி. 43வது கேள்வி, தாமிரபரணி ஆற்றின் கிளையாறுகளில் பொருத்தமற்றது எது? ஆப்ஷன் ஏ மஞ்சள் ஆறு, ஆப்ஷன் பி மணிமுத்தாறு, ஆப்ஷன் சி கடனாநதி, ஆப்ஷன் டி சிற்றாறு. 44, சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் பிறந்த ஆழ்வார் யார்? ஆப்ஷன் ஏ பெரியாழ்வார், ஆப்ஷன் பி பொய்கை ஆழ்வார், ஆப்ஷன் சி பேயாழ்வார், ஆப்ஷன் டி பூதந்தாழ்வார். 45வது கேள்வி, 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர்? ஆப்ஷன் ஏ நாதமணி, நாதமுனி, ஆப்ஷன் பி பெரிய வாச்சான் பிள்ளை, ஆப்ஷன் சி பாரதம் பாடிய பெருந்தேவனார், ஆப்ஷன் டி நம்பியாண்டார் நம்பி. 46வது கேள்வி, உலகம் உன்னை உன்னோடு கொடுப்பாய், உலகம் உன்னை உன்னொடுத்த. ஆப்ஷன் ஏ பாரதிதாசன், ஆப்ஷன் பி பாரதியார், ஆப்ஷன் சி காந்தியடிகள், ஆப்ஷன் டி அப்பர். 47வது கேள்வி, முனைப்பாடியார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? முனைப்பாடியார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? ஆப்ஷன் ஏ 9, ஆப்ஷன் பி 10, ஆப்ஷன் சி 13, ஆப்ஷன் டி 14. 48வது கேள்வி, அறநெறிச்சாரம் எத்தனை பாடல்களை கொண்டது? ஆப்ஷன் ஏ 215, ஆப்ஷன் பி 225, ஆப்ஷன் சி 235, ஆப்ஷன் டி 245. 49வது கேள்வி, தமிழக அரசியலில் வானில் இருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிர்கள் காயிதே மில்லத் அவர்கள் என்று திகழ்கிறார் என்று கூறியவர்? ஆப்ஷன் ஏ ராஜாஜி, ஆப்ஷன் பி காமராஜர், ஆப்ஷன் சி அறிஞர் அண்ணா, ஆப்ஷன் டி தந்தை பெரியார். 50வது கேள்வி, சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே போர் மூண்ட ஆண்டு எத்தனாவதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ 1961, ஆப்ஷன் பி 1962, ஆப்ஷன் சி 1963, ஆப்ஷன் டி 1964. இதில் தவறாக கொடுத்துருக்காங்க, சீனாவுக்கு இடையே போர் 3 ஆண்டுன்னு கொடுத்துருக்காங்க. அது இல்லை, சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே போர் 3 ஆண்டு எத்தனை அப்படின்றாங்க. ஓகே, நடந்த ஆண்டு எத்தனைன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸை நான் டிஸ்பிளே பண்ணுறேன் ஆன்சர்ஸை. ஸோ தேங்க்யூ டு ஆல். அடுத்த டெஸ்ட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.